அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் சார் நலமாக இருக்கீங்களா? சார் இந்த பேட்டி வந்து ஒரு அரசியல் பேட்டியே கிடையாது சார். அரசியலே நாம் பேச போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியான பேட்டி தான் இது. யாராவது பிரபலமாக இருக்கிறவங்க ஏதாவது சினிமாவில் நடித்தோ இல்லை அரசியலில் இருந்தோ இல்லை ஒரு பத்திரிகை உலகங்களில் பாராட்டப்பட்டோ ஒரு புகழ்பெற்றோ இருந்தவங்களை பற்றி கேட்டிங்கன்னா நேயர்களுக்கு அதில் ஒரு விறுவிறுப்பு இருக்குது. எந்த வகையான ஒன்றுமே இல்லாத ஒரு பின்னணி இல்லாத எங்களுடைய வாழ்க்கை வரலாறு யார் பார்க்க போகிறோம் யாருக்கு என்ன? அப்படிலாம் கிடையாது. நான் வந்து எங்கள்கிட்ட நான் உங்களை பற்றி பார்க்கும்போது நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் இந்த இன்டர்வியூ செஷனே போகுது. ஐயா, திராவிட இயக்கத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மிக நெருக்கமான உறவு இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நீங்களே பல திராவிட இயக்க ஆளுமைகளோடு நட்பாக இருந்திருக்கீங்க. அதையெல்லாம் நீங்கள் வந்து கடந்த கால பேட்டிகளில் சில விஷயங்களை தொட்டு பேசியிருக்கீங்க. அதை தான் இன்றைக்கி நாம் முழுக்க பேச போகிறோம். உங்கள் அப்பா வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்தாராமே. கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போரில் வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தின் சார்பாக உங்கள் அப்பா இருந்தாங்களாம். அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்த்து விட்டதே பெரியார்னு சொல்லியிருக்கீங்க, அது உண்மையா? ஏன் பிரிட்டிஷ் இராணுவத்தில் உங்கள் அப்பாவை சேர்க்க சொன்னார் பெரியார்? ரெண்டாம் உலக யுத்தம் இல்லை, முதல் உலக யுத்தம். ஓ, 1914 சரி. அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து 18 வயசு. 1896 பிறந்தார். அதனால் அப்போ 18 வயது 1914 தான் முதல் உலக யுத்தம். என்னுடைய தாத்தா எதிர்பாராததும் தவறிட்டார். சரி. என் தந்தைக்கு வந்து 16 வயசு இருக்கும்போதே எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார். இயற்கையான மரணம் தான், பட்டு ரொம்ப சீக்கிரம். 3 பசங்க, 1 பொண்ணு, 4 பேர்த்தோட விதவை தாயை விட்டுட்டு இறந்துட்டார். பெரியாருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு என்ன உறவுன்னா, பெரியாருடைய தாயாருடைய நிலங்கள், அம்மா வழி நிலங்கள், அப்பா வழி நிலங்கள்லாம் ஈரோட்டில், ஓகே, தாயார் வழி நிலங்கள்லாம் சேலம். ஓகே. சேலத்தில் தாதம்பட்டின்னு இன்றைக்கி அவங்க நிலமெல்லாம் அங்கே இருக்குது. அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க குடும்பம் தான் பார்த்துக்கிறாங்க. அந்த தாதம்பட்டியில் பெரிய ஒரு 100 கணக்கான ஏக்கர் நிலங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த நிலத்தை உழுத பெரிய விவசாயி வந்து என்னுடைய தாத்தா பெருமாள்ங்கிறவர். ஓகே. அவர் திடீர்னு இறந்து போயிட்ட போது அந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பெரியார்கிட்ட வந்துருச்சு. ஏன்னா தன்னுடைய முதன்மை விவசாயி இறந்துட்டார், அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கிது. அப்போ எங்கள் அப்பா வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கார். சரி. சேலத்தில் படிக்கிறார். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இறந்துட்ட போது பெரியாருடைய நேரடி பொறுப்பில் இவங்க வந்துட்டாங்க. அப்போ பெரியாருடைய அண்ணன் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு முதல் மனைவி, அவங்களுக்கு ரங்காராமன் ஒரு பையன் இருந்தார். ஓகே. அந்த ரங்காராம்ங்கிற பையன் வந்து லண்டனில் படிச்சுட்டு அவர் வரும்போது ஏதோ ஒரு நோயில் அவர் சிக்கிட்டார். ஈரோடுக்கு திரும்பி வந்து அவரால் இருக்கவே முடியல, அந்த வெப்பத்தில் வாழவே முடியல. லண்டனில் இருந்துட்டு வந்ததுனால இங்கே இருக்க முடியல. எதனாலையோ தெரியாது, ஏதோ ஒரு நோயில் அவர் மாட்டிக்கிட்டார். அது எங்கள் அப்பாவுக்கும் அது என்னன்னு தெரியல. சரிங்க. அதனால் அவரை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா வந்து அப்போ தான் படித்து இது பண்ணிட்டு வர்றாரு. சரி, இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம பணமாக கொடுத்தா அது பிச்சை கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி ஊட்டியில் ஒரு பங்களா ஒன்று எடுத்து அந்த அதில் அந்த பையனை கொண்டு போய் வச்சு அந்த ரங்காராமை வச்சு எங்கள் அப்பாவை வந்து பாதுகாப்பாக வச்சு அந்த கட்டடமும் அந்த வீடும் இவருடைய பொறுப்பில் விட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரே வருஷத்தில் அவர் இறந்து போயிட்டார். ஓகே. இறந்து போயிட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது எங்கள் அப்பாவுக்கு அப்போ வந்து தந்தி அடிக்கிறது கற்றுக் கொடுப்பாங்க. டெலகிராம். டெலகிராம் அப்போ தான் அது வந்த புதுசு. ஓகே. ஓகே. அந்த சாமி மோர்ஸ் கோடு அப்படின்னு பேர், டிக் 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 டிக்னு அதை வச்சு அதை டீசைஃபர் பண்ணி தான் தந்தி இது பண்ணுவாங்க. அந்த மோர்ஸ் கோடை கற்றுக்கிட்டாக்க தந்தி அடியை கற்றுக்கிட்டீங்க, அதை கற்றுக் கொடுக்க வச்சார். தந்தி அடியை கற்றுக்கிட்ட உடனே இவருக்கு நல்லா பாண்டித்யம் வந்த உடனே தபால் இலாக்காவில் டெலகிராஃப் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுத்தார். சரி. வேலை வாங்கி கொடுத்து இவர் தான் ஏர்னிங் மெம்பராக ஃபேமிலிக்கு வந்துட்டார். என்னுடைய முதல் சித்தப்பார் வந்து ஒரு பஸ் கம்பெனி, அப்போ தான் பஸ் வர்ற புதுசு, அதை பற்றி ஒரு மெக்கானிசம் கற்றுக்கிறதுக்கு ரெண்டாவது முதல் சித்தப்பார் வந்து ஜார்ஜ் ஓக்ஸ்னு ஒரு கம்பெனி, இப்போ வந்து ஸ்பென்சர் பிளாசா இருக்கு இல்லையா, அந்த ஸ்பென்சர் பிளாசாவில் இருந்தது வந்து ஜார்ஜ் ஓக்ஸுங்கிற கம்பெனி அங்கே இருந்தது பக்கத்தில். அவங்க தான் வந்து
கோச் வண்டி செய்வாங்க. அந்த காலத்தில் கோச் வண்டி தான் போக்குவரத்து. குதிரை வண்டி, குதிரை வண்டி, ரெண்டு குதிரை கட்டிக்கிட்டு போகிறது, நாலு குதிரை கட்டிக்கிட்டு போகிறது. கோச் வண்டி செய்கிறது ரெண்டு கம்பெனி, ஒன்று வந்து சிம்சன் கம்பெனி, இன்னொன்று வந்து ஜார்ஜ் ஓக்ஸ். ஓகே, இந்த ஜார்ஜ் ஓக்ஸ் கம்பெனியில் கொண்டு வந்து இவரை சேர்த்து விட்டு ரெண்டே ரெண்டு கார் வந்து இறங்குது. இந்த கார் கம்பெனியில் செய்து விட்டதும் பெரியார் தான். அது அந்த கார் கம்பெனி, கார் ரெண்டு கார் வந்த உடனே அந்த காரை ஓட்ட கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் லைசன்ஸ் வாங்கின முதல் மூணு ஆளில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர். ஆச்சரியமான தகவல். அது இது அவர் அந்த பக்கம் போயிட்டார். இவரை அப்போ வந்து முதல் இராணுவ முதல் உலக போர் தொடங்கிடுச்சு. பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஆள் சேர்த்தாக்க ஒரு ஆளுக்கு ₹3 கொடுக்குறேன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவிச்சது. ஓகே, பெரியார் ₹3 வாங்கிட்டு, என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பா அவனுடைய ஒன்று விட்ட சகோதரர், சரி, அதான் சித்தப்பா அவருடைய மகன், அவர் இவங்க ரெண்டு பேர்த்தையும், ரெண்டு பேர்த்துக்கும் பேர் கஸ்தூரி. ஓகே, ரெண்டு பேர்த்தையும் இராணுவத்தில் சேர்த்திட்டார். பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்த்து, பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஆளுக்கு ₹3 வாங்கிட்டார். சரி, அதை வாங்கிட்டு அவரை சேர்த்திட்டார். இவங்க ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்து எடுத்த அடுப்பில் வந்து முதல்ல வந்து பூனாவில் தான் ட்ரைனிங்கு. ஓகே, பூனா அவனுடைய இளவரசர், அவர் பேர் ராஜாராம். ஓகே, அவர் அவர் எங்கள் அப்பா எல்லாம் பூனா அரசருடைய மாளிகையிலேயே அந்த ட்ரைனிங்லாம் நடந்தது. ட்ரெயின், அதை பயிற்சி, இராணுவ பயிற்சி எல்லாம் அங்கேயே நடந்தது. அங்கே பயிற்சி ஆனதுக்கு பிறகு அவங்க அப்படியே ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்க, உலக யுத்த களத்துக்கு போயிட்டாங்க. அதாவது இன்றைக்கி அப்போ வந்து அதனுடைய பேரெல்லாம் வந்து செக்கோஸ்லோவேக்கியா, ஹங்கரி, இந்த அப்படியே வரும்போது ஆஸ்ட்ரியா, இதெல்லாம் அப்படியே கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து அப்படியே வந்து ஆப்பிரிக்கா வரையிலும் ஏறத்தாழ 2 என்னமோ அது நடந்திருக்குது. அந்த போர் நடந்தபோது ஆப்பிரிக்கா வரையிலும் அவங்க முதல் வந்து இவங்க போய் போரிட்ட இடம் வந்து நேபாள். நேபாளில் தான் இவங்க ரெஜிமெண்ட் இறங்கியிருக்குது. அப்பா எங்கள் அப்பா சொல்லுவார், அந்த நேபாளி ரெஜிமெண்ட் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த குர்கா ரெஜிமெண்ட், குர்கா ரெஜிமெண்ட், அந்த ரெஜிமெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு சம்பவத்தை சொன்னார், ஒரு ஒரு குர்கா அந்த எதிர்ப்படையில் இருக்கவங்கள அப்போ வந்து அந்த சிங்கிள் பேரல் தான், ஒரு புல்லட்டை போட்டு அடுத்த புல்லட்டை போட்டு அடிக்கிற அந்த மாதிரி கன்னு. ஓகே, அந்த போட்டு குத்து இது பண்ணுறதெல்லாம் லேட் ஆகும்னு சொல்லி அந்த துப்பாக்கி முனையில் கத்தி சொருவிருப்பாங்க. ஓகே, அதுக்கு பேர் துப்பாக்கி சனியன் பேர். அது அந்த சனியன்லேயே ஒரு 20 பேர்த்துக்கு மேலே குத்தி கொண்டுட்டாரு. குத்தி கொண்டுட்டான், கொண்டுட்டு இது பண்ணும்போது சரவுண்ட் ஆகிட்டான். சரவுண்ட் ஆகிட்ட உடனே இவங்களுடைய தளபதியாக இருந்தவர், இவங்களுக்கு கேப்டனாக இருந்தவர், எதிரிகள் கையில் அவன் சாகக்கூடாதுன்னு சொல்லி இவர் இங்கேருந்து ஷூட் பண்ணி ஓகே சொல்லுவார். அதுதான்டா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம். ஏன்னா ஒன்றா படுத்திருப்போம், ஒன்றா இது பண்ணுவோம். நான் வந்து எதிர்பாராத நான் தான் அங்கே போயிருக்கணும், நானும் என் தம்பியும் தான் போயிருக்கணும். எங்களை அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புறதுக்கு இது பண்ணி வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவங்க போயிட்டாங்க, குர்கா போயிட்டாங்க, போயிட்டாங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க. அந்த இடத்துல போரிட வேண்டிய அவசியம் இல்லாமல் நாங்கள் யூரோப் போயிட்டோம் அப்படிம்பார். இது மாதிரி டேங்கி எல்லாம் அப்போ தான், டேங்க் எல்லாம் அப்போ தான் வந்த புதுசு. ஓகே, அதில் சொல்லுவார், எப்போது ஒரு டேங்க் வந்து டமால் டமால்னு நாலு வெடி அடிச்சுட்டு போவான், அதுக்கு மேலே அவங்ககிட்ட குண்டு இருக்கா திருப்பி போடுவான். இப்படி தான்டா போர் நடந்து, பெரிய உக்கரமான போர்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து விமானங்கள் வேறு குறைச்சல். ஓகே, ஆமாம், விமானங்கள், விமான தாக்குதல்லாம் ரொம்ப குறைச்சல். அதனால் முதல் உலக போர் வந்து நீ கற்பனை பண்ணுற அளவுக்கு அது ஒரு பயங்கரமான யுத்தமாக இல்லை. ஊர் ஊராக போய் நம்ம வந்து ஆனால் பிரிட்டிஷ் இராணுவத்தினுடைய கட்டுக்கோப்பும், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவை சேர்ந்த அந்த கூர்கா ரெஜிமெண்ட்டு, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு, இதெல்லாம் பண்ணது தான் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு வெற்றியை கொடுத்ததுக்கு நம்ம இவங்க தான் காரணம். நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு மெயினாக வந்து அந்த சிக்னல்ஸு, அவங்க சிக்னல்ஸ் எல்லாம் இன்டர்ப்ட் பண்ணி நான் பிடிக்கிறது தான் என் வேலை. ஓகே ஓகே, அவங்க எங்கே வராமா, எங்கே வர்றானுங்க, எது பண்ணுறானுங்கிறதெல்லாம் அலர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது என்னுடைய வேலை. அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி அவங்க ஒரு 20 பேர் 30 பேர் இருந்திருக்காங்க. எங்கெங்கே சிக்னல் கிடைக்குதோ அவங்க இந்த இடத்துல இப்படி முன்னேறிட்டு வர்றாங்க, இங்கே இப்படி முன்னேறிட்டு வர்றாங்க. அவன் அது எல்லாம் முடிஞ்ச உடனே இவங்களை கொண்டு போய் ஃப்ரெண்டில் விட்ருவாங்க, வார்ஸ் ஃப்ரெண்ட்டுக்கு போயிடணும். அது போய் போய் எல்லாத்துலேயும் தப்பிச்சிட்ருக்காங்க. தப்பிச்சு ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு ஒருத்தரோ ஒருத்தன் எவனா சுடுவானா. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் நீ செகண்ட் வேர்ல்டு வர அளவுக்கு அது உக்கரமான போர் இல்லை, சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஈஜிப்டுக்கு வந்தபோது, எகிப்தில் இருந்தபோது போர் முடிவு வந்துருச்சு. சரி, போர் முடிவுக்கு வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் ஒரு கப்பலில் ஏற்றி அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த முதல் உலக போருக்கு வந்து
ரயில்வேலாம் தளவாடங்கள்லாம் ஏற்றிட்டு போகிறது ரயில்வே தேவைப்படுதுங்கிறதுனால தான் சேலத்துலேருந்து பெங்களூருக்கு ரயில் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த தண்டவாளத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் எகிப்தில் போட்டு அந்த அங்கே ரயில் போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு போனதுனால தான் சேலத்துக்கு பெங்களூருக்கு மத்தியில் ரயில்லாம் போயிடுச்சு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லாம் அப்போ இருந்த ஸ்டேஷன்லாம் அப்படியே இருந்தது. திருப்பி மறுபடியும் அவங்க வந்து 60ல் வந்து அந்த பெங்களூர் ரயிலை ஓப்பன் பண்ணும்போது அதையே அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகே ஓகே. இது வந்து ஒரு சம்பவம். அந்த இந்த ட்ரெயின்லாம் தான் அங்கே போய் யூஸ் ஆகி இதாச்சு. இவங்க திரும்பி வரும்போது அந்த ராஜாராம் பூனா இளவரசர் அவரும் இவங்க எல்லாம் ஒன்றா திரும்பி வந்து பூனா அரண்மனையில் கொஞ்ச நாள் ஒரு 2 மாதமாக இருந்தவங்க இருந்திருக்காங்க. இருந்தபோது இவங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நெருக்காயிடுச்சு. நெருக்கானதில் அவங்க என்ன பண்ணாங்க, கல்யாணம் ஆகி நமக்கு குழந்த பிறந்தா என் பேரை உன் மகனுக்கு வைக்கணும், உன் பேரை என் மகனுக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவங்க அண்ணனுக்கு வந்து ராஜாராம்னு பேர் வச்சாங்க. ஃபஸ்ட்டு சன் பேர் வந்து ஜெயசீலன். ஓகே. ஏன் அந்த பேரை வச்சாருன்னா யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சது உடனே அதுக்கு திரும்பி வந்தவுடனே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம்னு பிறந்த குழந்தைக்கு யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சதுனால ஜெயசீலன் பேர் வச்சார். ரெண்டாவது பையனுக்கு ராஜாராம் பேர் வச்சார். அவர் கஸ்தூரி, அவருடைய சன்னுக்கு பேர் கஸ்தூரி நாயக்கன். ஸோ இதுதான் ராஜாராமுக்கு பேர் வந்து. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், தீவிரமான ஒரு திராவிட இயக்கத்தில் இருந்துக்கிட்டு நீ எப்படி ராஜாராமனுங்கிற பேரை எப்படி வச்சுக்கிடுது, இது தான்டா அவன் பேர் அப்படின்னார். இது அவருடைய வாழ்க்கையிலலாம் இது. இது வந்து அந்த இது. மூணாவது பிரதர் வந்து சென்னையில் பிறந்தான். அது மகேந்திர பல்லவன் பேர் வைக்கணும்னு நினச்சார். அது கடைசியில் அது ராஜேந்திரன்னு மாற்றிக்கிட்டார். ஓகேங்க. நான் பிறந்தது வந்து எங்கள் அப்பா பெங்களூரில் கூடியிருந்த போது நான் பிறந்தேன். அப்போ வந்து ரெண்டு இறப்புகள் நடந்தது. ஒன்று வந்து காந்தராஜ் உர்ஸ் அப்படிங்கிற திவான், மைசூர் திவான். ஓகே. அன்னைக்கு இறந்துட்டார் நான் பிறந்த அன்னைக்கு. அதே நாளில் பன்னீர்செல்வம் சார், ஏடி பன்னீர்செல்வம் அவரும் இறந்துட்டார். விமான விபத்தில் அவர் இறந்துட்டார். இதில் யார் பேரை வைக்கிறது, நான் அன்றைக்கி தான் நான் பிறக்கிறேன், யார் பேரை வைக்கிறதுன்னு வரும்போது பெங்களூரில் இருந்ததுனால அந்த பெங்களூருக்கார பொம்பளைலாம் எங்கள் ஊர் ஆள் பேரை தான் வைக்கணும்னு சொல்லி அந்த காந்தராஜிங்கிற பேரை வச்சாங்க. என்னுடைய பேர் வந்து கன்னட பேர். இந்த இதுக்கு காரணம் வந்து அந்த காந்தராஜிங்கிறவர் அந்த அவ்வளோ பிரபலமான திவானாக இருந்தவர், மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருந்தவர், அந்த பேரை எனக்கு வச்சாங்க. இன்னொரு வகையில் எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா, காந்தன்கிற ராஜா தான், சோழ ராஜா தான் காவிரியை தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கும். காந்தன் என்னும் மன்னன் வேண்ட சிவபெருமான் வந்து காவிரியை வந்து அந்த பக்கம் கொண்டுகிட்டு இருந்த காவிரியை இந்த பக்கம் திருப்புறாரு. அதனால் நீங்கள் வந்து காவிரி பிறந்த இடமான கூர்க்குக்கு போனீங்கன்னா, குடகுக்கு போனீங்கன்னா, ரெண்டு ஆளுக்கு ஒருத்தன் பேர் வந்து காந்தராஜா இருக்கும். ஓ அப்படியா? ஆமாம், ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தன் பேர் வந்து காந்தராஜ். காந்தம்மன் அப்படின்னு தமிழில் பேர். அதை கன்னடத்தில் காந்தராஜ். மண்ணுங்கிறது ராஜ். நல்ல தகவல். இது வந்து என்னுடைய பேர். இப்படி தான் எங்கள் பேரெல்லாம் வச்சாங்க. என் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வச்சினார். மூணு பேர், மூணு சிஸ்டர்ஸ். ஓகேங்க. ஜஸ்ட் லைக் தட் வச்சினார். எந்த பின்னணியும் இல்லை அதுக்கு. கிட்டத்தட்ட போர் முடிஞ்சிடுச்சு, உங்கள் அப்பா வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து முதல் முதல்ல பஸ் அப்போ தான் வந்த சமயமா, சேலத்தில் உங்கள் குடும்பம் தான் ஃபஸ்ட்டாக பஸ் ஓட்டினாங்களாமே, அதுக்கு பெரியார் தான் உதவி பண்ணாராமே. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வர்றேன். இவர் சேலத்துக்கு திரும்பி வந்த உடனே இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது பெரியார், பெரியார் அப்போ ரொம்ப செல்வாக்கு, பெரிய செல்வாக்கு. பெரியார் ராஜாஜி மகத்தான செல்வாக்கில் இருந்தவங்க, பெரிய பணக்காரவங்க, பெரிய பணக்காரருங்க, ரெண்டு பேரும் பெரும் பணக்காரருங்க. அது பெரியார்கிட்ட வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஆள் வேணும்னோடனே எங்கள் அப்பாவை யார் கேட்டாங்க? கலெக்டர், சேலம் கலெக்டர், பிரிட்டிஷ்காரன் பெரியார்கிட்ட கேட்குறாரு எனக்கு ஒரு நல்ல ஆள் வேணும்னோடனே எங்கள் அப்பாவை நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டோன்னே கலெக்டருடைய பிஏ. சேலத்துக்கு ரெண்டு தலைநகரம். அப்படியா? ஆமாம். ஒன்று வந்து சேலம் டவுனு, இன்னொன்று வந்து ஓசூர். ஐயா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து டெல்லி தலைநகரம் ப்ளஸ் வந்து சிம்லா தலைநகரம், அது மாதிரி அதே மாதிரி. சம்மரில் வந்து ஓசூர். ஓகே. சேலத்துக்கு கேபிட்டல். வின்டரில் வந்து சேலம் வந்து கேபிட்டல். ரெண்டு கேபிட்டல், ரெண்டு கேபிட்டல். சேலம் கலெக்டரேட்டில் ஒருத்தர் இருந்தார், ஒசூர் கலெக்டரேட்டில் எங்கள் அப்பா இருந்தார். ஓகே. அப்போ வந்து இங்கிலாந்தில் வந்து பிரிட்டிஷ் ராணி வாழ்ந்த ஒரு அரண்மனை, கெனில்வொர்த் பேலஸ்னு பேர். அந்த கெனில்வொர்த் பேலஸ் மாதிரியே அந்த கலெக்டர் ஆஃபீஸை கட்டிட்டாங்க எங்கள் ஒசூர். ஒசூரில் கட்டி அதே மாதிரி கட்டி திறப்பு விழாவெல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேட்டர் தெரிஞ்ச உடனே யாரை கேட்டா கட்டினேன்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக இடிக்க வச்சாங்க. இடிச்சிட்டாங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அந்த கெனில்வொர்த் பேலஸில் தான் இங்கே இருந்தது. அதனால வந்து எங்கள் அப்பா வந்து அங்கே இருந்தபோது அந்த அந்த டைமில் தான் நான் பிறந்தது. அப்போ தான் வந்து கலெக்டர் என்ன பண்ணார்,
பஸ்ஸுன்னு ஒன்று வந்திருக்கு இந்தியாவுக்கு, இந்தியாவுக்கு அதை நம்ம கொண்டு வரலாம் அப்படி சொல்லி அப்போ தான் வந்து பெரியார் வந்து பெரிய சித்தப்பாருக்கு வந்து அந்த ட்ரைனிங்க்கு ஜார்ஜ் ஓக்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சு லைசன்ஸ் வாங்கி இது உன் தம்பியை படிச்சுட்டு வந்திருக்காரு அவரை வச்சு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கஸ்தூரி அவங்கள வச்சு அவர் பேர் அப்பா இல்லை இல்லை இவர் பேர் அப்பாவும் யார் பேர் என்னுடைய சித்தப்பா ஓகே ஓகே அப்பாவும் ஒரிஜினல் பேர் வந்து மதுரை ஆனால் அவர் அவராக வந்து ஒசூரில் இருந்தவர்களால் அந்த தெலுங்குக்காரங்களாம் சேர்ந்து அவர் அப்பாவும் மாற்றிட்டாங்க ஓகே மாற்றி விட்டாங்க சின்ன சித்தப்பார் மாத்திரம் தப்பிச்சார் அவர் பேர் பொன்னுசாமின்றது பொன்னுசாமியாக ஓகே 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 இந்த அப்பாவும் மாற்றி விட்டாங்க மாற்றி விட்டோடனே இவரை வச்சுக்கிட்டு நம்ம பஸ்ஸை நடத்தலாம் அப்படின்னும் போது பஸ்ஸுக்கு எங்கே போகிறது காசு அப்படின்னும் போது எங்கள் சித்தப்பாருக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுக்குறேன்னு வந்தார் அவர் அவங்க வளர்ப்பு பெண் அந்த பெண்ணுக்கு இது பண்ணும்போது இந்த பஸ்ஸு வந்து அப்போ வந்து 3000 ரூபாய் ஒரு பஸ் 1918 ஓகே நீதி கட்சி ஆரம்பித்த காலம் ஆரம்பித்த காலம் 18 3000 ரூபா பஸ் அவங்க 3000 ரூபா கொடுத்தாங்க ஓகே மொத்தம் பஸ் வாங்கிட்ட உடனே ஒசூர் டு தருமபுரி இந்த மாதிரி ஓடுது பஸ் ரூட்டாக தான் ஒசூர் தருமபுரி தான் ரூட்டு ரூட்டு அதான் பஸ்ட்டு ஓடுது அப்புறம் ஒசூர் டு சேலம் 90 மைல் ஓ ஒரு நாளே ஓடும் காலையில் ஆரம்பித்தா அப்போல்லாம் கறி வண்டி பஸ்ஸில் கறி வண்டியா ஆமாம் ட்ரெயின் தான் கேள்விப்பட்டேன் இது வேடிக்கை என்னன்னா பெட்ரோல் காஸ்ட்லி ஓகே காரை நீங்கள் வாங்கிப்படலாம் பஸ்ஸை வாங்கிப்படலாம் பெட்ரோல் காஸ்ட்லி அப்படியா பெட்ரோலுக்கு ரேஷன் இன்னைக்கு மாதிரி ரேஷன் ஒரு இதுக்கு அப்போ என்னன்னா வண்டிக்கு பின்னாடி பாய்லர் இருக்கும் அதில் தண்ணி இருக்கும் சரி அந்த கறி அள்ளி போட்டோம்னா அந்த பாய்லர் அது ரயில் இன்ஜின் மாதிரியே அதை வந்து அந்த ஸ்டீமில் ஸ்டார்ட் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடும் ஓகே அதனால் வந்து கிளீனர் பையன் ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து கறி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான் கறி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான் அது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு என் சொந்தக்காரர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு அந்த கறி அள்ளி போட்டுட்டு கறி வண்டின்னு பேர் ஐயா நீங்கள் சொல்லுது ஆச்சரியமாக இருக்கியா எந்த பஸ்ஸும் வந்து நிலக்கரியில் தான் ஒன்றுச்சுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான தகவல் இல்லை அடுப்பு கறி நிலக்கரி தேவைப்படலை வெறும் அடுப்பு கறியே போதும் ஓகே அதனால் என்ன பண்ணுவோம்னா இது மேலே டாப் மேலே நிறைய விறகு கட்டையெல்லாம் வச்சுருப்போம் விறகு கட்டையெல்லாம் போச்சு அப்பப்போ எங்கே வண்டி நிற்கிதோ அங்கெல்லாம் இது பண்ணி கறியை இது பண்ணி அள்ளி 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 போட்டு கொளுத்தி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போவோம் அப்போ போட்டு அதை சுற்றுவோம் பின்னாடி புர்ரு புர்ரு புர்ருன்னு சுற்றணும்னா அது நல்லா நெருப்பிடிச்சு எரிஞ்சு அது அந்த ஸ்டீம் வந்து அப்புறம் வண்டி ஓடும் சரி இதெல்லாம் கறி வண்டின்னு பேர் அப்புறம் தான் பெட்ரோல் வண்டி வந்து பெட்ரோல் வண்டி வந்தது எல்லாம் மாடல்லாம் மாறிச்சு அப்போல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் தகரமெல்லாம் இருக்காது எப்படி எப்படி சொல்லலாம் இந்த ஷேர் ஆட்டோ மாதிரி கம்பி போட்ட வண்டிங்க ஓகே ஓகே அப்படியே உட்காந்துருப்போம் பஸ்ஸு திறந்தே தான் இருக்கும் மழை பெய்ஞ்சனும் தார்பாய் போட்டு மூடிக்குவோம் அது மாதிரி பூரா வனம் காடு சிங்கம் புலி சிங்கமே கிடையாது நம்ம இந்தியாவில் சிங்கமே கிடையாது புலியும் சிறுத்தையும் எக்கச்சக்கம் யானை எக்கச்சக்கம் அந்த ரூட்டு பூராவே பயங்கர காடு அதனால் எங்கள் டிரைவராக எங்கள் சித்தப்பா இருக்கலாம் கையில் துப்பாக்கி கொடுத்துருப்போம் எங்கள் அப்பா வந்து இராணுவத்தில் இருந்ததுனால அவர் துப்பாக்கி வேட்டைக்காரராகவும் இருந்ததுனால டிஸ்ட்ரிக் அதாவது மாவட்ட வேட்டைக்காரர்னு ஒரு பதவி இருந்தது ஓ ஷிகாரின்னு பேர் அந்த பதவியில் வந்து எங்கள் அப்பா ஒருத்தர் முனுசாமி நாயுடு ஒருத்தர் இன்னொருத்தர் மூணு பேர் இவங்க தான் இது மூணு பேர் தான் எங்கே வந்து மிருகங்கள் சொல்லுவாங்க சிறுத்தை தகராறு நிறையா நடக்குது சிறுத்தை வந்து எங்களெல்லாம் அடிச்சுட்டு போகுது அப்படின்னாக்கா யாராவது இவங்க மூணு பேரில் ஒருத்தர் வந்து அதை போய் கொண்டுடுங்கன்னு கலெக்டர் லைசன்ஸ் கொடுப்பாரு இவங்க போய் ஷூட் பண்ணணும் ஷூட் பண்ணி கொண்டு வரணும் அது மாதிரி பண்ணும்போது தான் எங்கள் அப்பா வந்து ஒரு சிறுத்தையை அடித்து இது பண்ணும்போது அது குட்டி போட்டிருந்தது மூணு குட்டி இருந்தது அதை அடிச்சுட்டு அதை அடித்து கீழே விழுந்ததுக்கப்புறம் மூணு குட்டியும் ஓடியாந்தது இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அது எதிர்பார்க்கல இவர் உடனே அந்த மூணு குட்டியும் தூக்கிட்டு வந்தார் அந்த மூணு குட்டியும் எங்கள் வீட்டில் வளர்த்தணும் சிறுத்தை குட்டியை வளர்த்தணும் நல்லா 3-4 வருஷம் அவரில் வளர்ந்தது இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்தது பயப்படலாம் பயம்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா சிறுத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் நான் எங்கள் அப்பா காலையில் நாய் பிடிச்சிட்டு போகிற கூப்பிட்டு போவார் அப்படியா சங்கிலி போட்டு கூட்டிகிட்டு போவார் வாக்கிங் சரி ஒரு ஒரு சிறுத்தை மாத்திரம் ஃப்ரீயாக வரும் ரெண்டை மாத்திரம் கையில் பிடிச்சிட்டு போவார் அது கூடவே ஓடி வரும் நாய்க்குட்டி மாரி இருக்கும் அவ்வளோ சுலபமாக வளர்த்திக்கிட்டு இருந்தோம் அது வந்து அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அதை பார்த்து ரொம்ப லைக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க சிறுத்தைக்குட்டி எம்எஸ் சுப்புலட்சுமி எடுத்துகிட்டு போனாங்க வளர்த்துறதுக்கு ஆச்சரியமான தகவல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்ககிட்ட தான் வளர்ந்தது அது கிடைச்சி நீங்கள் வளர்த்த சிறுத்தைக்குட்டி என்னாச்சு அது அது இந்த சிறுத்தை தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க மூணு இது பண்ணோம் ஒரு தடவை என்ன பண்ணிடுச்சுன்னா நைட்டில் நாங்கள் வந்து ஒரு பகல் நேரத்தில் ரொம்ப என்ன பண்ணுவோம்னா
பல சமயங்களில் நாயை கட்டி போடுற மாதிரி சங்கிலியில் கட்டி போட்டிருப்போம். சரி, சில சமயங்களில் வந்து கூண்டில் போட்டு மூடிடுவோம். மூடி நாட்டமான நாற்று அடிக்கும், இருக்கவே முடியாது, பக்கத்துலேயே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நாற்று அடிக்கும். டிரைவருடைய ஒரு சொந்தக்கார பொண்ணு ஒன்று வந்து டக்குன்னு கையை உள்ளே விட்டு ஏதோ பண்ணும்போது கடிச்சுப்பிடுச்சு, டக்குன்னு கடிச்சிடுச்சு, ரத்தம் பட்டுடுச்சுன்னு கலெக்டருக்கு மேட்ரு தெரிஞ்சு ஓகே ஷூட் பண்ணி அவனு விட்டார். ஏன்னா ரத்த ருசி மறுபடியும் ரத்த ருசி பட்டுடுச்சுன்னா அது வீட்டில் பார்த்து கண்டிப்பாக கொண்டுடுவாங்க. அதே நேரத்தில் அவர் புலி வளர்த்துக்கிட்டு இருந்தார், கலெக்டர் அவர் வீட்டில் அது என்னாச்சுன்னா அது அவர் காலையிட்டே இருந்தால் அந்த புலி படுத்துக்கிட்டு இருக்கு, அது வந்து இவர் காலை நக்கிக்கிட்டே இருந்ததுக்குது புலியோட நாக்கு வந்து சொர சொரன்னு முள்ளு மாதிரி இருக்கும் ஓகே, அது அப்படியே அப்படியே நக்கிக்கிட்டு இருக்கும்போது கால் கிழிஞ்சிருச்சு, கிழிஞ்சி ரத்தம். அவர் உடனே எங்கள் அப்பா எப்படி சுடுறதுன்னு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரே வந்து உப கதைகள். இந்த நேரத்தில் தான் திராவிட இயக்கங்கள்லாம் வர ஆரம்பித்த போது எங்கள் அப்பா பெரியாரோட சேர்ந்துக்கிட்டு பெரியார் என்ன சொல்கிறார் அதை கேட்டுக்கிட்டு அது என்னாச்சுன்னா ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ் ஆச்சு. அப்போ வந்து ஒரு முஸ்லீம்கள்லாம் சேர்ந்துட்டு கிருஷ்ணகிரியை சேர்ந்த முஸ்லீம்கள் ஒரு அஞ்சு பஸ் வாங்கினாங்க, SDUMS பேர், சேலம் தர்மபுரி யூனியன் மோட்டார் சர்வீஸ் பேர். ஓகே, அவங்க வந்து ஆத்திரப்பட்டு அஞ்சு பஸ் வாங்கினாங்க, அஞ்சு பஸ் வாங்கினாக்க அவங்களால நடத்த முடியல. உடனே கலெக்டர்கிட்ட வந்து சொன்ன உடனே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு இந்த பஸ்ஸை நீ எடுத்துக்கோனாக்கா சித்தப்பாருடைய மாமியார் அதுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க, 3000 ரூபா ஒரு பஸ்ஸுக்கு, 3000 ரூபா ஒரு பஸ்ஸுக்கு. ஒரு பேரம் பேசி குறைஞ்ச விலை குறைச்சி 10000 ஒரு மாதிரி அந்த அதனால் நான் எங்கள் பஸ் கம்பெனிக்கெல்லாம் அந்த அத்தை பேர் வந்து ரத்னாபாயின்னு பேர், ஓகே, அவங்க பேர்லேயே கே ரத்னாபாய் மோட்டார் சர்வீஸ் வச்சு ஆரம்பித்தோம் கம்பெனி ஆரம்பித்தோம். அது அஞ்சு பஸ் ஆச்சு, அப்படியே வர வர ஒவ்வொரு ரூட்டாக வர 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 40 ரூட்டு. ஓ, நீங்கள் 40 ரூட்டு நடத்துனீங்க? 40 ரூட்டு 60 பஸ்ஸு ஓ மொத்தம். இந்த எந்த காலம் இதெல்லாம்? இதெல்லாம் வந்து 1967-66 வரையிலும் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும், ஆட்சிக்கு முன்னாடி வர வரலாம். ஓகே, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல அவங்க கை வச்சது எங்கள் பலம், பஸ்ஸில் நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க, நாட்டுடைமை ஆக்கி எடுத்தது எங்கள் பஸ்ஸை தான் எடுத்தாங்க. ஓ அப்படியா, அதுதான் அதில் நடந்த ஒரு இது, முதல் கை வச்சது எங்களது. தமிழ்நாடு முழுக்க நாட்டுடைமை ஆக்கலை, சேலம் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் மாத்திரம் நாட்டுடைமை ஆக்கினாங்க. அப்படியா, அதில் எங்கள் பஸ்ஸெல்லாம் நாட்டுமை ஆக்கிட்டாங்க. அப்போ உங்கள் மனநிலை என்னவா இருந்துச்சு? நாங்கள் வந்து திராவிட கழகத்திலே இருந்தோம், இவங்க திமுகவில் இது நடக்குது. திமுக ஆரம்பித்து ஆட்சிக்கு வரும்போது எங்கள் அண்ணா திமுகவுக்கு நாங்கள் போயிட்டோம். ஓகே ஓகே, அண்ணா வந்து கூப்பிட்டு எங்கள் அப்பா கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணார். எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலை. பெரியார் வந்து அதுக்கு பெரியாருக்கு வந்து அண்ணாவை பிடிக்காது. அப்போ தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், எவ்வளோ சொல்லி கேட்காம போனியே, இப்போ பார்த்தியா உன் தலையில் தான் அவன் கையை வச்சுருக்கான் அப்படின்னாரு. பட் என்ன பண்ணுறது, சரி நடந்து போச்சு விட்டாச்சு. சரிங்க, அது வந்து அப்போவே நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா ஒரு தடவை என்னையும் என்னுடைய இம்மிடியட் மூத்த அண்ணன் ராஜேந்திரன் படிச்சாகணும் பாடினார். நாங்கள் வந்து இவ்வளோ பஸ் இருக்குது, பஸ்ஸை பார்த்துக்க போகிறோங்கிற எண்ணத்துலேயே தான் நாங்கள் வளர்கிறோம். படிப்பில் அவ்வளோ அக்கறை இல்லை, பட்டு நான் என்னை பொறுத்தவரையிலும் நானும் எங்கள் அண்ணனும் கொஞ்சம் படிப்பில் கிட்டிக்காரன் நல்லாவே இருந்தோம். நான் ஸ்கூலில் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்ல வந்து. ஓ அப்படியா, என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்த ரிட்டையரான ஜெகதீஷ் வந்து அங்கே பின்னாடி தான் இருக்கார், கூட இருக்கார். அவன் என் கிளாஸ்மேட்டு தான். அப்படியா? ஆமாம், அவன் அடுத்த நம்பர் ஃபஸ்ட் ரேங்க் ஒரு படுத்த போகிறது. அது அவன் தான் சொல்லுவான், சினிமானு சுத்துற, ட்ராமானு சுத்துற, ஊர் மேயரை வந்து ரேங்க் வாங்கி போடுறாடா. அது மாதிரி அப்படி படிப்பில் கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு தான். அப்போ என்ன சொன்னார்னா, அவன் பெரியவனுக்கு வந்து பஸ் இருக்கிறவள்ள அவன் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு நம்ம விட்டு போயிடும், நிச்சயமாக இல்லை. ராஜாராம அரசியலுக்கு போயிட்டான், அவன் வந்து அவனை லா படிக்கிறதுக்கு இது பண்ணுவான், நீங்கள் ரெண்டு பேரும் படித்தாரணும். ஓகே, அவன் வந்து எங்கள் மூணாவது அண்ணன் வந்து டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லுவோம். ஓகே, டாக்டருக்கு அதுக்கான முயற்சிகளை எடுத்து 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 அதே மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்து அதுக்காகவே படித்து மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டார். ஓகே, நான் படிச்சுக்கிட்டே வர்றேன், என்னை என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியல. சரி, அது மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு வந்து லா படிக்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப உங்களுக்கு இருந்துச்சு, சட்டம் தான் படிக்கணுங்கிறது நான் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு சட்டம் படிக்கிறது பிடிக்கல, ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ரெண்டு பேர் சட்டம் படித்தவங்க. அப்படியா? ஆமாம், உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. என்னுடைய அம்மாவுடைய அண்ணன் ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் வக்கீல். ஓகே,
எங்க வம்சத்திலேயே முதல் டாக்டருக்கு படிச்சது அவர் தான். 1918 or 1919 அவர் டாக்டர் ஆயிட்டாரு. மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்ச புதுசுலயே அவர் டாக்டர் ஆகிட்டு வந்துட்டாரு. அதாவது அந்த எங்கள் முக்குளத்தூர்லேயே வந்து டாக்டருக்கு படித்த முதல் 4-5 பேரில் டாக்டர் மாமா என்னுடைய மாமா டாக்டர் நடேசன் பேர். ஓகே ஓகே. அவர் படிச்சுட்டாரு. அந்த நீங்கள் கூட ஒரு லாஸ்ட் நேர்காணலில் வந்து அந்த மின்ட்டு கிட்ட ஒரு டாக்டர் தாங்க சொன்னாங்களே அவங்கள. அவர் தான். ஓகே. அவர் சென்னையில் வந்து அவர் படிக்கிறதுக்கு ரெண்டு பேர் லா காலேஜில் ஒருத்தரும் மெடிக்கல் காலேஜில் ஒருத்தர் தானே என் பாட்டி வந்து இங்கே வந்து குடியேறி. எங்க அம்மா சைட்லயும் இதே சோகங்கள்லாம் இருந்தது. எதிர்பாராத விதமா என் தாத்தா இறந்து போயிட்டாரு. அவரும் டாக்டரா இருந்தார். லைசென்சியேட்டட் டாக்டர்ஸ் பேரப்போ அவங்களுக்கு வந்து லேசா வந்து இதெல்லாம் கொடுத்து அவர் வந்து டாக்டரா இருந்தார். அப்ப எம்பிபிஎஸ் எல்லாம் வரல. அது மாதிரி படிச்சுட்டு அவர் ஆத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அது அதனால அதனால வந்து ஒரு சன்னை வந்து வக்கீலுக்கும் ஒரு சன்னை டாக்டருக்கும் படிக்க வச்சு இதை பண்ணி அவங்க இதாச்சு. கடைசி நிமிஷத்தில் என்னையும் டாக்டர் ஆகிறேன்னு ஆரம்பிச்சு விட்டாங்க. ராஜாராம் வந்து படிப்பில் ரொம்ப மோசமாக இருந்தார். சரி. அவருக்கு அவங்க செட்டே அது தனியாக ராஜாராம் மாத்திரம் இல்லை, அவங்க கிளாஸே குட்டிச்சவர்னு பேர் வாங்கிட்டாங்க. ஓகே. வாங்கிட்டு அப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பெரியாருக்கு கூட்டம் நடத்துறது தருமபுரியில். தருமபுரி தான் பெரியாருடைய மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது தருமபுரி. அது பக்கத்தில் நாகரசம்பட்டின்னு ஒரு குக்கிராமம். இந்த ரெண்டு ஊரும் தான் பெரியாருடைய பெரிய பலமாகவே இருந்தது. என்னுடைய சின்ன சித்தப்பார் பொன்னுசாமின்னு, என்னுடைய அத்தையோட மகன் முருகேசன்னு, இவங்கெல்லாம் வந்து தீவிரமான திராவிட கழகம். பெரியாருக்கு மீட்டிங் நடக்கிறதெல்லாம் அப்போ வந்து பெரியார் இங்கே ஈரோட்லேருந்து வரதா இருந்தாக்கா எங்கள் பஸ்ஸு. ஓகே. அதில் ஏறிட்டு வந்துடுவோம். அப்போ வந்து மாநாடு கூட்டம் எதுப்பட்டாலும் உங்கள் திராவிட கழக தோழர்களுக்கு ஃப்ரீ. ஓ, எங்கள் பஸ்ஸு கருப்பு சட்டை போட்டுருந்தா ஃப்ரீ. ஃப்ரீ. அந்த மாதிரி விட்டு பஸ்ஸு ஓடுது. வெள்ளக்காரங்காலத்தில் பூந்து விளையாடிட்டு இருக்க திராவிட கழகம் அப்படி வளர்ந்துக்கிட்டு வருது. சரி. அப்போ வந்து அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது என்னுடைய சித்தப்பாரு, என்னுடைய அத்தை மகன் முருகேசன், இவங்க ரெண்டு பேரும் ஆர்கனைஸ் பண்ணும்போது இவர் சின்ன பையனாக இருந்த ராஜாராம் அவங்களோட சேர்ந்து 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 எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதில் படிப்பு சுத்தமாக வரல. எஸ்எல்சி முடிக்கிறதுக்குள்ளார முடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இதாகிடுச்சு. அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுந்தர வடிவேல்னு, நேத்து சுந்தர வடிவேல் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் வைஸ் சான்சலர். அவர் வந்து தருமபுரியில் எஜுகேஷன் ஆஃபீஸர். சரி. டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன். அவர் வந்து இவரை வந்து படிக்க வச்சு எஸ்எல்சி ஒரு வழியாக காப்பாற்றி விட்டு சேலம் காலேஜில் சேர்த்திட்டார். சரி. சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒரே காலேஜ் சேலம் முனிசிபல் காலேஜ். அதுதான். ஓகே. பெரியாருடைய முழு ஆதரவு பெற்ற கல்லூரி அது. அப்படியா? ஏன்னா அது வந்து முனிசிபாலிட்டியால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அந்த கல்லூரியை வந்து ராஜாஜி வந்து ரொம்ப போத்தி வளர்த்த காலேஜ். அதில் இவரை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. பெரியாருடைய நேரடி பார்வையிலேயே காலேஜுக்கு வருவார், லீவ் விட்டால் பெரியாரோட போயிடுவார். ஓகே. பெரியாரோட ஊர் சுற்றிட்டே இருப்பார். அந்த வண்டியில் அப்போ அவருக்கு ஒரு வேன் வாங்கி கொடுத்துருந்தா, அந்த வேனில் பெரியார் கூட அவர் தான் போவார். ஐயா, பெரியாரை பற்றி எங்களுக்கு நிறைய தெரியுங்கய்யா. இப்போ வந்து பெரியாருடைய புத்தகங்கள் மூலமாக தான் பெரியார் எங்களுக்கு அறிமுகம். நீங்கள்லாம் வந்து பெரியாராலேயே வளர்க்கப்பட்டவங்க. எனக்கு என்ன கேள்வினா, பெரியார் என்னும் நபர் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவருடைய குணாதிசயம் எப்படி, அவர் வந்து எப்படி இருப்பார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். செக்கச்செவல். ஓ, காலர் தொட்டிங்கன்னா ரத்தம் வந்துடும். சுண்டி விட்டா ரத்தம் வரும்னு சொல்லுவாங்களே. சுண்ட வேணாம், தொட்டா ரத்தம் அவ்வளோ வெள்ளை. அப்படி ஒரு சவுப்பு. ஆ, அதுக்கு அந்த வெள்ளை முடியும், அந்த சிவப்பு அந்த வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு வந்தாருன்னா அது ஒரு கிழட்டு சிங்கம் வர்ற மாதிரி இருக்கும். நல்லா ஆஜானுபாகவும் நல்லா உயரமாக இருப்பார், நல்லா ஆஜானுபாகவும் இருப்பார். சும்மா அந்த கருப்பு சட்டையில் வந்தாருன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு அது அதான் அது அவருடைய வரலாறுவே சொல்லியிருப்பார். காசியில் அவர் தாடியை வச்சுக்கிட்டு அண்ணா பின்னாடி ரெண்டு பேரும் சட்டையெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் கோவிச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற அளவுக்கு தான் அவங்க காய்ச்சல் போய் பிச்சை எடுத்து பிழைக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க. சாமியாராக போகிறதுன்ற பிளானில் நிறைய பக்தர்கள்லாம் வந்து அங்கே நடந்த அந்த சாமியார் மடங்கள் நடந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பார்த்து தான் பெரியாருக்கு வந்து நாத்திக கருத்துக்கள் வந்ததுக்கு, அண்ணாவுக்கு நாத்திக கருத்துக்கள் வந்ததுக்காக அவங்க அந்த காசியில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தான். என்னன்னா ஃப்ராடு பண்ணுறானுங்க, இந்து மதங்கிற பேரில் நடக்கிற அக்கிரமத்தையெல்லாம் அங்கே பார்த்துட்டு தான் மனசுடைஞ்சி வீட்டில் கோச்சிக்கிட்டு போன ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து ரெண்டு பேரும் அப்படியே ஈரோட்டுக்கு வந்து, ஆனால் பெரியார் வியாபாரத்தில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படியா? அதை சொல்லுவாங்க, மஞ்சள் மண்டி வெங்காய மண்டி ரெண்டுமே ஈரோட்டில் அது விளையும். ஃபுல்லாக இந்தியாவில் வந்து மஞ்சளினுடைய விலையை நிர்ணயிக்கிறதே
பெரியார் தான். ஓ, அந்த அளவுக்கு பிஸ்னஸ் மேக்னெட் அவர். அவர் தான், அவங்க குடும்பம் தான் அதை வந்து. அதனால தான் வெங்கடசாமி நாயக்கருங்கிறது தான் அவங்க அப்பா பேர். ஆமாம், வெங்கடசாமி நாயக்கருக்கு வந்து முத பையன் வந்து கிருஷ்ணசாமி நாயக்கர். ஆமாம், அந்த கிருஷ்ணசாமி நாயக்கரை விட பெரியார்கிட்ட தான் அவர், ராமசாமி நாயக்கர்கிட்ட தான் அவர் வந்து பிசினஸே கொடுத்தார். அந்த அளவுக்கு இருந்து அப்போ தான் அந்த பிஸ்னஸில் பெருசாக வந்ததில் தான் அந்த காண்டாக்டில் தான் காந்தி கிட்டே வந்து பெரியாருக்கு ரொம்ப நெருக்கமான தோணும். அப்படி அதனால தான் காங்கிரஸ் சேர்ந்தார். ரொம்ப 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 நெருக்கம். காந்தி வந்து இவர்கிட்ட கேட்காம எதையுமே செஞ்சதில்லை, அந்த அளவுக்கு போயிட்டார். மது விளக்கை கொண்டு வரணும்னு பெரியார்கிட்ட தான் வந்து காந்தி இது பண்ணார். ராஜாஜியெல்லாம் அப்புறம் தான் வந்தாங்க. பெரியார்கிட்ட சொன்னபோது மது கொண்டு தரோம் நிறுத்திடுவோம் அப்படின்ட்டார். அப்போ எப்படி பண்ணலான்னு, சேலத்தில் 4000 மரம் இருந்ததுங்க, தென்னை மரம், தென்னங்கள் அதில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 4000 மரத்தையும் வெட்டிட்டார் பெரியார், வெட்டினார், அப்படியே வெட்டிட்டார். அந்த அளவுக்கு தீவிரமானவர் அவர். ஆமாம், ஆமாம். இந்த காந்திக்கு என்னுடைய மதுவிலக்கு கொள்கையில் ஏதாவது மாற்றம் வேண்டும் என்றால் பெரியாரும் அவருடைய தங்கைகள் ரெண்டு பேரும் அவங்க தான் முடிவெடுத்து சொல்லணும், அவங்க தான் அதை முடிவு எடுக்க முடியும்னார். ஓகே, அந்த அளவுக்கு பெரியார், அளவுக்கு பெரியார் வந்து காந்தி கிட்ட இருந்தவர். காந்தி மேலே உயிரை விட்டார் அவர் வந்து. அதுக்கப்புறம் அவர் பெரிய அந்த கசப்புகளில் பிராமின்ஸ் அவர் இப்போ காந்தி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோடனே தான் பெரியார் வெறுத்து போய் காந்தி அகேன்ஸ்டாக மாறுறார். இது இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம். ஐயா, பெரியாருடைய மேனரிசம் எப்படியா இருக்கும், அவர் வந்து எப்படி பழகுவார், எப்படி பேசுவார், உங்களுக்கும் பெரியாருக்குமான அனுபவங்கள் நிறைய இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பச்சை குழந்தவன் தான் கூட அவங்கள கூப்பிடுங்க அம்பர் அவங்க தான் சொல்லுவார். குழந்தைய அது இத்தினோண்டு வரும், அந்த குழந்தைய எடுத்துங்க, அவங்கள எடுங்க அம்பர், அவங்க தான் சொல்லுவார். அவங்க தான் நீங்கிற வார்த்தையே வர்றார். இப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்தால் தான் இப்போ எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து, ராஜாராம் அவன் சின்ன பையன், அவன் அவரை மாத்தம் தான் அவன் இவன் பேசுவார். ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்னையெல்லாம் நீங்கள் வாங்க அப்படிம்பாரு. சாக்லேட் நிறையா வச்சுருப்பார். ஓ, குழந்தைங்க மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. எந்த குழந்தை வந்தாலும் தூக்கி மடியில் தூக்கி வச்சுக்குவார். வச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பார், நிறைய சாக்லேட் கொடுப்பாரு. அந்த அதனால தான் எனக்கெல்லாம் பெரியார் வந்தால் ஒரே குஷி, அப்படி சாக்லேட் கிடைக்கும் அப்படியே. சின்ன பையன் வண்டியில் சேலத்துக்கு வந்தார்னா என்னெல்லாம் தூக்கி வண்டியில் போட்டுக்குவாங்க, அவர் கூடவே சுற்றிக்கிட்டு வருவோம். அது சில சமயத்தில் எங்கள் அப்பா கோவம் வந்துடும். அது ஏற்கனவே அந்த ரெண்டாவது ஒருத்தனுக்கு எடுத்து வச்சு இப்போ இவனையும் குடிச்சு ஒரு பண்ண போகிறான்னு அந்த கிளம்பார், இப்படியே திட்டுவார், பெரியார் திட்டுவார், திட்டுவார் எங்கள் அப்பா அந்த அளவுக்கு. அப்புறம் அது சொல்லுவார், அம்மா அந்த தம்பியை வீட்டில் விட்டுடலாமே அப்படிம்பாரு. மணியம்மா தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாம், சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நாய் ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு நாய் ஒன்று எப்போவுமே அவர் வண்டியில் இருக்கும். பெரியார் வந்து ஒரு நாய் பிரியர். ஆமாம், ஒரு நாய் இல்லாமல் இருக்கவே மாட்டார். அது முக்கால்வாசி அதுக்கு பேர் டேஷண்டன் பேர், இவ்வளோ நிலத்துக்கு இருக்கும். அந்த டேஷண்ட் ஜாதி நாய் தான் அதை வளர்த்துவார். அதுக்கு பக்கத்துலேயே படுத்துருக்கோம். அதை இப்போ அல்சேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த டேஷன் டாக் தான் அவர் வச்சுருப்பார். அது கூட எங்கள் மாதிரி ஊரில் இருக்கிற பெரிய பணச்சனுடைய குழந்தைங்க ரெண்டு மூணு பேர்த்தை ஏற்றிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வருவார். இந்த சாக்லேட்டு இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுக்கு நிறையா கிடைக்கும். அதனால் எங்கள் மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் அவர் வயசானவருங்கிற ஒரு பாசத்தோடு இந்த சாக்லேட் கொடுக்குற தாத்தாங்கிற ஒரு பிரியம் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. பெரியார்னா உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குற தாத்தா தான் தெரியும். அந்த மாதிரி தான் பழக்கம். என்ன பண்ணார் ஏது பண்ணாருங்கிறதா ஒன்றும் தெரியாது. சில சமயத்தில் துணி வாங்கி கொடுப்பாரு, கருப்பு டிராயரும் கருப்பு சட்டம். அவர் வந்து தீபாவளிக்கு துணி எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். பசங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, நான் அஞ்சா 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சரி, ஏன் நான் வந்து தீபாவளிக்கு துணி எடுக்கணும்னா எங்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. சரி, திராவிட கழகம், திராவிட கழகம். நாங்கள் சின்ன பசங்க, நான் எங்கள் அக்கா எல்லாரும் சின்ன பசங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாருன்னா இந்த பட்டாசை மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டார். புது துணி வாங்கி கொடுக்குறதெல்லாம் அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். அது பெரியாருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணார், எங்கள் மூணு பேத்துக்கு கடைசி மூணு பேர், ராஜேந்திரன், பிரேமா, நான், எங்கள் மூணு பேத்துக்கும் கருப்பு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார். கொடுத்து அதை வாங்கி போட்டுக்கிட்டு தீபாவளி முடிஞ்சு ஸ்கூலுக்கு அந்த புது ட்ரெஸ் போட்டு போகல, போகும்போது கருப்பு டிராயர் கருப்பு ஷர்ட் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனேன். லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல் தான் நான் படிக்கிறேன். பள்ளி போனபோது எங்கள் இவர் கிளாஸ் டீச்சர் அந்தோணி, அந்தோணி சாமின் பேர், என்னடா கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன், வா இருக்க மாட்டாமல் நான் பெரியார் கட்சி சார்னு ஸ்கூல் படிக்கும் போது சொன்னீங்க. 4ஆம் கிளாஸில் இதுக்கு தான் தீபாவளிக்கு இப்படி தான் போடுவேடா ட்ரெஸ்ன்னார். ஆமாம் சார், எங்களுக்கெல்லாம் கடவுள் கிடையாது சார், அதனால் எங்களுக்கு நாங்கள் கருப்பு சட்டை தான் சார் போடுவோம். அவர் ஒன்று கடவுள் இல்லையே கிரியா உன் முதுக நீ பார்க்க முடியுமாடான்னு நான் சொன்னேன். கண்ணாடியில் பார்க்கலாம் சார்னு அப்போவே இந்த மாதிரி விட்டார். ஒரு அரை சரியான அட்டி
அப்படிதான் திராவிட இயக்கத்துக்கு நான் சொல்ல உள்ள வந்த அது அது கூட இருந்த பன்னீர்செல்வம்னு பையன்தான். கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான் சார். நாங்கள் அவன் வேற ஏற்றி விட்டான் நல்லா பெரம்பு. அப்போல்லாம் பெரம்பில் தான் அடிப்பான், நல்லா பெரம்பில் அடி செம சாத்து சாத்திட்டார். இப்போ வரைக்கும் பெரம்பில் தான் அடிக்கிறேன். நான் கையவே நீட்ட மாட்டேன், க்ளீனாக முதுகை காட்டிடுவேன். எந்த குதிரை அடிக்கிறமே என்ன அடி, ஏன்னா எங்கள் அப்பா பெல்ட்டு கில்ட்டு எல்லாத்தையும் அடிப்பார். அதனால் அடி உதையெல்லாம் இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த சின்ன வயசெல்லாம் இப்படி தான் போயிட்டு இருந்து. பெரியார்கிட்ட அந்த ஈடுபாடு வந்து நாங்கள் வந்து அரசியல் தலைவராக நான் எனக்கு அவரை தெரியவே தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான், இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலேஜுக்கு வர படிப்புக்கு வரும்போது தான் பெரியாரை பற்றிய விவரங்கள்லாம் வேறு மாதிரி எனக்கு தெரியும். அது வரையில் நான் வந்து பெரியாரை வந்து நமக்கு வயசான சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றாரு, ஆனால் வீட்டில் வந்து விடுதலை பேப்பர் தான் வாங்குவோம். ஆனால் விடுதலையில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மாதிரி இன்னைக்கு வரையிலும் இந்து மத புராண ஆபாசங்கள் அப்படின்னு வருங்க. கார்ட்டூன் படம் போட்டு பிள்ளையாருடைய பிறப்பு, முருகனுடைய பிறப்பு, சிவபெருமான பார்வதி வாழ்ந்த வாழ்க்கை, விஷ்ணு புராணம் எல்லாத்தையும் போட்டு அசிங்க அசிங்கமாக அதில் இருக்கிற ஆபாசம் பூராத்தையும் போட்டு இதையாடா கும்பிடுறீங்க அப்படின்னு வரும். இதை படித்ததுனால நீங்கள் பெரியார் இதை படித்து 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 எங்கள் அம்மாட்ட போய் நிற்பேன், என்ன பெருமாளுங்கிற மகா மட்டமான ஆளாக இருப்பான் போல் இருக்க, இதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற இப்போ நீங்கள் விடுதலை இப்படிலாம் வந்துடு, உங்கள் அப்பனுக்கு மூலையில் உனக்கு மூலையில் போடான்னு வாங்க. உங்கள் அப்பாவும் பெரியார். ஆமாம், அவரை வேறு பத்திரிக்கையே கிடையாது வீட்டில், விடுதலை பத்திரிக்கையும் மெயில் பத்திரிக்கை. மெயில் பத்திரிக்கை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தது. சரி, அதுக்கப்புறம் அது கொடுமை என்னன்னாக்கா, அப்போலாம் தினத்தந்தியெல்லாம் வரலீங்களா? தினத்தந்தியெல்லாம் ஃபிஃப்டிஸில் தானே, 49ல தானே தினத்து. அப்போ வந்து தின விடுதலையும் தி மெயிலும் தான். மெயில் தமிழில் வந்து தினமணி வந்துட்டு இருந்தது, சுதேசமுத்திரன் வந்துட்டு இருந்தது, பெரிய பத்திரிகை சுதேசமுத்திரன் ஹிந்து. இந்தியன் ரொம்ப லேட், ரொம்ப லேட்டாக தான் வந்து. ஐயா பெரியார் கூட போனால் நல்ல பிரியாணி கிடைக்கும்னு அது நான் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு பிரியாணி கொடுப்பாங்க, எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவார், நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவார். சரி, பட் அது பிரியாணி சாப்பிடுங்கிற அவசியம் இல்லை. இவனுங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு பெரியாருக்கு பிரியாணினா பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் ஒரு பிரியாணி பாக்கெட் வந்து இறங்கிடும். அப்படியா? ஆமாம், வந்து வண்டை வண்டி பூரா பிரியாணியாக இருக்கும், அதனால் யார் திங்கிறது, நாங்கள் தான் திங்கணும். அப்படியே அதை எடுத்து எடுத்து தின்னுட்டு இருக்கோம். அதை தான் நான் சொன்னேன், பெரியாரோட போனால் நல்ல பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு. அதாவது அவங்களா நினச்சிக்கிட்டது வந்து பெரியார் பிரியாணி பெரியார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டார். அப்படியே நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார். ரொம்ப நான்வெஜ் அவருக்கு முக்கியமாக வேணும். காலையிலையும் ரொம்ப வேர்க்கடலை நிறையா சாப்பிடுவார். காந்தி மாதிரி வேர்க்கடலையும் பாலும் நிறையா குடிப்பேன். இது காந்திக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதா? அது தெரியாது, அந்த அந்த காலத்தில் இருந்த வயசானவங்க எல்லாமே அதை தான் சாப்பிட்ருந்துருக்காங்க. அது ஒரு உணவு பழக்கமாகவே இருந்துருக்குது, அதை தான் சாப்பிடுவார். அதனால் அது அந்த வேர்களையெல்லாம் நாங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டப்பட்டோம். எங்கள் கண்ணு பூரா சாக்லேட்லாம் தான் இருந்துட்டு இருக்கோம். அதை அவர் தான் பக்கத்துலேயே வச்சுப்பார், தொட விட மாட்டார். அப்பப்போ அவராக தான் எடுப்பார், திறப்பார், ஆளுக்கு ரெண்டு அப்படி கொடுப்பாரு. ரொம்ப கரெக்டாக இருப்பார், அதுலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அந்த பிரியாணி சாப்பிடும்போது கூட பார்த்துக்குவார், அதிகமாக சாப்பிட்டு போகிறார் அந்த தம்பி, அவரை பார்த்துக்கோ, அவர் வயிற்றால் எதாவது ஆகிடப்போகுது, அதெல்லாம் இது பண்ணி. அப்பப்போ மணிமும் வந்து எங்களுக்கு வயிற்றுக்கு அந்த மருந்தெல்லாம் வேறு வழக்கெண்ணை கொடுக்குறது இதெல்லாம் வேறு பண்ணுவாங்க. வளரலைன்னா கூட ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க எங்ககிட்ட இருந்தாங்க. பெரியார் தான் உங்களை குடும்பத்தையே வளர்த்தாருன்னு சொல்லலாம். அப்போ எங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தினம் அந்த மாதிரி இருந்தோன்னு இல்லை. இதெல்லாம் வந்து வந்து எனக்கு 6ஆம் கிளாஸ் வர்ற வரையிலும் தான் வாழ்க்கை. 6th அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்ததுக்கு பிறகு படிப்பில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரியார் வீட்டுக்கு வந்தால் கூட வணக்கம் போட்டுட்டு அப்படி போயிடுவேன் ஒழிய அவரோட போகிறதெல்லாம் அதோட நிறுத்திட்டேன் நான். உங்கள் குடும்பத்துக்கும் திராவிட இயக்கத்துக்குமான நட்பை பற்றி சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. நேரம் கொடுத்து பேசியமைக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டேன். இதெல்லாம் நிறையா இருக்கும், கேள்விகள் நிறையா இருக்கும். அந்த கேள்விகளுக்கு எனக்கு எங்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை கொடுக்க முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும். இவன் போ சொன்னது பூரா கதைன்னு சொல்ல முடியும். அது அவங்க படிக்கிறவங்க பார்க்குறவங்க அவங்களுடைய பக்குவத்தை பொறுத்து. இதுதான் ஆனால் நடந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா, நன்றிங்க, நன்றிங்க.